வெல்கம் டு சோலா புடி. ஸோ நான் நேற்றே வீடியோ போடலாம் தாங்க இருந்தேன். நேற்று ஷட்டவுன், சரி சனிக்கிழமை ஷட்டவுன் ஆகிறது சகஜம் தான். அதனால அந்த டைமை வந்து வெப்சீரிஸை பார்த்து முடிக்கலாம்னு எடுத்து வச்ச வெப்சீரிஸை நேற்று முடிச்சிட்டேன். சரி ஈவினிங்கை ஷூட் பண்ணி நைட்டே வீடியோ போட்டுடலாம், ஒரு 8 மணினாலும் பரவாயில்ல போடலாம்னு நினச்சேன். அந்த டைம்னு பார்த்து லேப்டாப்பு டுமீது. இப்போ நான் ஷூட்டே பண்ணாலும் எடிட் பண்ண முடியாதுன்னு லேப்டாப் கடையை தேடி போய் அதை கொடுத்து அது இன்னைக்கு காலையில் தான் ரெடி ஆகி திரும்ப கைக்கு வந்துச்சு. இதுக்கு நடுவில் அதோ இந்த கண்ணாடி ஒரு பக்கம் போச்சா, இதுவும் போச்சு. ஏதாச்சும் ஒரு சம்பவமா நடந்தா பரவாயில்ல, மொத்தமாவே சம்பவங்களாவே இருக்குது. சரி அதை தாண்டி ரெண்டு படம் ஒரு வெப்சீரிஸ், அதை பத்தி இந்த வீடியோல பேச போறேன். புலம்பலுக்கெல்லாம் கொட்டிட்டேன், வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் படம் வந்து மழை பிடிக்காத மனிதன், நம்ம விஜய் ஆண்டனி படம். 2 வாரம் மணி தான் தியேட்டருக்கு வந்துச்சு, இதே அதுக்குள்ள ஓடிடிக்கு வந்துருச்சா? என்னடா ஒட்டின போஸ்டர் கூட கிழிஞ்சிருக்காது, அதுக்குள்ள அப்புறம் ஓடிடிக்கு வந்துச்சுன்ற மாதிரி ஆச்சரியத்தோட தான். அப்படி ஒரு பயங்கரமான சம்பவம் தான் இருக்குன்னு மனசை தேர்த்திக்கிட்டு தான் படத்தை பார்க்க உட்கார்ந்தேன். சரி இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, இதுல கதைன்றதே ஒரு மணி நேரம் கழிச்சு என்ன சொன்னாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. இப்போதைக்கு என்ன கதை சொன்னாங்கன்னா, நான் மைண்ட்ல என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, விஜய் ஆண்டனி ஏதோ ஒரு சீக்கிரட்டான வேலை பார்த்தவரு, விஜய் ஆண்டனிக்கு பின்னாடி ஒரு ரகசியம் மர்மம் இருக்கு. அவர் அப்பப்போ சரத்குமார் கால் பண்ணி தம்பி பார்த்து இருந்துக்க அப்படின்னு அவரை சொல்லுவாரு. அவருக்கு சத்யராஜ் கால் பண்ணி தம்பி கரெக்டா இருந்துக்குன்னு அவரு ஒரு பக்கம் மிரட்டுவாரு. சோ விஜய் ஆண்டனி பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை தாண்டி ஆக்சுவலா இந்த படத்துல வில்லனுக்கும் ஒரு போலீஸுக்கும் தான் பிரச்சனை இருக்குதுப்பா. அவங்க ஏதோ பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல குறுக்கு நெடுக்க நம்ம விஜய் ஆண்டனி தான் வந்துட்டு போறாரு. இதுல விஜய் ஆண்டனி நம்ம ஹீரோன்னு பேர் வச்சிட்டோன்றதுனால ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நடக்கப்போற சம்பவங்கள் தான் இந்த படம். சரி இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் எடுத்துக்கிட்டா வில்லன் கேரக்டர். ஏன்னா ரொம்ப ரொம்ப தங்கமான வில்லன் இது வரைக்கும் பாத்துருக்கவே மாட்டீங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த வில்லன் கேரக்டர் அவ்வளவு டீசென்டா ஒரு ஜென்டில்மனுங்க. ஒருத்தனை கொல்ல போறாங்கன்னு வச்சுக்காங்களேன், ஏய் உன்னை கொல்லாம விட மாட்டேன் இப்படின்னு மிரட்ட வில்லனை பாத்துருக்கீங்க. இதுல சார் உங்களுக்கு காஃபில நான் விஷம் கலந்துட்டேன், பிளீஸ் குடிச்சு நீங்களே செத்து போங்களேன், மிச்சம் வைக்காதீங்க சார், சூடா கூட இல்ல, நான் உங்களுக்கு சுகர் அதிகமா போட்டு கொடுத்துருக்கேன், சாப்பிட்டு நீங்களே செத்து போங்கன்ற மாதிரி கியூட்டா பாத்துப்பாரு. அவங்க பர்மிஷனோட தான் கொலையே செய்வாரு. இவ்வளவு ஏன், அவங்க அடியால விஜய் ஆண்டனி போட்டு அடிப்பாரு. அவங்க அடியால் வீட்டுக்கே போய் அவங்க ஒய்ஃபுக்கு ஆறுதல் சொல்லி அவங்க கையால தோசை சாப்பிட்டு அடியாளுக்கு ஒண்ணு ஆகாதுமா, நான் செலவுலாம் நான் பாத்துக்கிறேனுமான்ற மாதிரி ஆறுதல் படுத்துவாரு. இப்படி எல்லாமே நல்ல வேலையை பாக்குற ஒரே வில்லன். இதுல கிளைமேக்ஸ்ல ஸ்பாய்லர் எல்லாம் இல்லப்பா, இந்த படத்தை தாராளமா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு குபீர் மூமெண்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது, ரோஸ்ட் எல்லாம் இல்ல. ஏன்னா எனக்கு விஜய் ஆண்டனி மேலயும் அந்த மனுஷன் ஒரு படமா வித்தியாசமா பண்ணி அவருக்கு என்ன வருதோ அவருக்கு தாண்டி எதுவும் பண்ண மாட்டாரு, அவருக்கு வர ஏரியாக்குள்ளேயே மனுஷன் விளையாடக்கூடிய ஆளுன்னு ஒரு பேர் இருக்கு. அதே மாதிரி டைரக்டர் விஜய் மில்டனுக்கும் கோலி சோடா படம் சின்ன பசங்களை வச்சு ஒரு மாசான மூமெண்ட இல்ல கதையை பில்ட் பண்றது அதெல்லாம் வேற லெவல் பண்ணக்கூடிய ஆளு. சோ இவங்க ரெண்டு பேர் கூட்டணி ஏன் இவ்வளவு வீக்கா இருக்குன்னு எனக்கு சத்தியமா புரியல. இதை விட கொடுமை, விஜய் ஆண்டனி அவர்களுடைய இன்டர்வியூ அதெல்லாம் நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இன்ஸ்டா ரீல்ல பார்த்து கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். அதை நீங்க படத்துல வச்சீங்கன்னா இன்னும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு யார் சொன்னான்னு தெரியல. கிளைமேக்ஸ்ல வில்லன் கிட்ட ஆத்து ஆத்துன்னு அட்வைஸ் கொடுத்து ஆத்துவாரு. இவர் அட்வைஸ் கேட்டு எப்பாடே நீ அட்வைஸ் பண்ணி என்ன கொள்ளாத நானே செத்து போறேன்னு விஷம் கலந்த காஃபி எடுத்து குடிப்பாரு. அப்பயும் நம்ம விஜய் ஆண்டனி வந்து இந்த பாருப்பா இப்ப கூட அதெல்லாம் நான் விஷத்தை வைக்கல, அதுல இருக்கிறது சக்கரை, ஏன்னா எனக்கு உன் மேல இருக்கு அக்கறைன்னு விஷம் குடிக்க போனவனையும் உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணுவாரு. இவ்வளவு கோளாறுகள் கலவரங்களை தாண்டி கிளைமேக்ஸ்ல ஊந்து ஊந்து சிரிச்ச படம் இது. சோ தாராளமா ட்ரை பண்ணுங்க, கிளைமேக்ஸ் எல்லாம் பெரிய கொண்டு சிரிச்சிட்டு இருப்பீங்க. 2வது படத்துக்கு வருவோம். இது கொரியன் படம், தமிழ் டப்பிங்ல வந்திருக்குது. சோ இந்த படத்தோட பேர் என்னன்னா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். சரி இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, இதுல வந்து ஒய்ஃப் கேரக்டர் இப்ப சாக போறாங்க, அவங்க புருஷன் கேரக்டர் ஐயோ நீ போறியாமா உனக்கு கடைசி ஆசை ஏதா இருக்காமா இப்படின்னு பாசமா பொங்கி பாத்துக்கிற எல்லாம் கிடையாது. இந்த சுச்சுவேஷனை நம்ம ஏகப்பட்ட படங்கள்ல பாத்துருக்கோம். ஆனா என்ன நடக்கும், என்னங்க நீங்க சாக போறீங்களா, இது வரைக்கும் நீ கெட்டதே பண்ணாலும் பரவாயில்ல உங்களோட கடைசி ஆசை சொல்லுங்க, நீ இருக்க போறனால உனக்கு சந்தோஷமா பார்த்து கதையா அப்ரோச் பண்ணது. ஏன்னா இந்த கதையில ரொம்ப சென்டிமெண்ட புழிஞ்சு எடுப்பாங்களா, இதுல கொஞ்சம் காமெடி ஏரியாவை கொஞ்சம் தூக்கலாம், அப்புறம் உமெல்லாம் நீ சாக போறனா அதுக்கு உடனே சென்டிமெண்டா மாறணுமா, நான் அப்பெல்லாம் ஆள் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர்ஸ் கொண்டு போனது ஓகே. அப்புறம் இவங்க தேடி போன விஷயத்த கொஞ்சம் ஃபன் மோட்ல ஹேண்டில் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் தமிழ் டப்பிங் டீம், ஏன்னா இந்த படத்துல கிட்டத்தட்ட பாதி பாட்டு தான் அது எல்லாமே தமிழ் டப்பிங்ல நீட்டா பண்ணியிருந்தாங்க, தமிழ் டப்பிங்கும் ஒழுங்காவே இருந்துச்சு. சரி இந்த படத்துல எனக்கு செட் ஆகாத விஷயங்கள் என்னன்னா, சில பாட்டுகள் கொஞ்சம் நல்லா இருக்குது படம் இல்லன்னே சொல்லல. படம் வந்து 2 ஹவர், அதுல 1 மணி நேரம் கிட்ட பாட்டு மட்டும்தான் இருக்கும்.
மியூசிக்கல் படம் தான்ப்பா ஓகே, தகட்ட தகட்ட பாட்டு வர்றது நானும் எவ்வளவு நாளா ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எனக்கும் கடுப்பாகுதுன்ற மாதிரி அவ்வளோ பாட்டா இருக்கா. சில பாட்டை கொஞ்சம் கேட்கற மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் கேட்டேன். ஆனா ஒரு பாட்டு ஒரு சுச்சுவேஷன் மட்டும் சத்தியமா ஏத்துக்கவே முடியல. என்னன்னா இப்ப பையன் வந்து அவங்க அம்மாவுக்கு கேன்சர் இப்ப சாக போறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு, ஏமா சொல்லாம கொள்ளாம போயிட்ட, உன்னை இப்ப நான் பாக்கணுமா இப்படின்னு ஒரு உணர்ச்சி போங்க ஒரு சீன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல இவங்க அம்மாவுக்கு போன் போட்டு, என்னை பெற்ற தாயே உனக்கு கேன்சர் வந்து விட்டதா இப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டை பாடுவான். டேய் யாரா நீ, சோக பாட்டுல நீங்க எல்லாரும் சோகமா இருக்கிற மாதிரி ஓகே அது கூட பரவாயில்ல, இவன் போன் எடுத்து என்னை பெற்ற தாயே, டேய் இது நான் சிரிக்கிறதா இல்ல நீ ஃபீல் பண்றதுக்கு நான் இன்னும் ஃபீல் பண்றதான்னு எனக்கு புரியல. எப்பா போதும்பா, இங்கதான் பாட்டு ஓவரா இருக்குன்னு உங்க குறிய நேரியாக வந்தா நீங்களும் பாட்டு ஓவரா வைக்கிறீங்கன்னு கொஞ்சம் ஓவரா சோதிச்சிருச்சு. சில இடங்கள் ஒர்க் ஆச்சு, எனக்கு ஒரு பரவாயில்லாத ஃபீல் தான், நல்ல ஃபீல் குட் மூவிலாம் எனக்கு ஃபீல் ஆகல, பரவாயில்லாத ஃபீல். ஏன்னா இவங்க பாட்டு பாட்டு பாட்டுன்னு திரும்புறவன் பூரா பாட்டா கொடுத்ததுனால கிளைமேக்ஸ் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, பரவாயில்லாத ஒரு படம் தான் இது. மூணாவது வெப்சீரிஸ் வருவோம். இப்படி ரெண்டு சோதனைகளை தாண்டி, அது இல்லாம ஷட்டவுனு லேப்டாப் போச்சு இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி, டே இந்த வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல விஷயமே நடக்காதான்னு இயங்கும் போதுதான் இந்த வெப்சீரிஸை பார்த்தேன். இது நல்லாவே இருந்துச்சு. மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னு தமிழ்ல வந்திருக்கிற வெப்சீரிஸ் பா. நம்ம சத்யராஜ் அவர்கள் இருக்காங்க, சீதாவங்க இருக்காங்க, இன்னும் பல முக்கியமான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த சீரீஸ் நல்லாவே காமெடியா இருந்துச்சு. இதுல நம்ம சத்யராஜ் அவர்கள் வந்து பர்ஃபெக்டான ஒரு ஹஸ்பண்ட் பா. ச்சா ஒரு புருஷங்காரனா இப்படிதான் இருக்கணும், நான் உருகி உருகி காதல் பண்ண மொதல் பொண்ணும் கடைசி பொண்ணும் நீராமான்னு சொல்லி ஒரு ஒரு நாளும் கொஞ்சிக்கிட்டு இருப்பாரு. அவங்க பசங்களே முன்னாடி இருந்தாலும் இவர் அதெல்லாம் கண்டுக்காம ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இவர் சுத்தி இருக்கிற எல்லாருமே நம்பக்கூடிய அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஹஸ்பண்டா அந்த பேருக்கு இணங்க இவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இவர் சில பல வேலைகளை பார்க்கக்கூடிய கொஞ்சம் பிளே பாய் ஆளுதான், ஆனாலும் அதுவே ஒரு பெரிய சிக்கலா. இவர் பையனுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது அந்த இடத்துல வேற ஒரு பிரச்சனையா வந்து அதை வச்சு இவங்க அடுத்த 7 எபிசோட் என்னெல்லாம் செய்ய போறாங்கன்றதான் இந்த வெப்சீரிஸ். இதுல எனக்கு பிடிச்ச விஷயம்ன்றதை விட ஃபர்ஸ்ட் பிடிக்காத விஷயத்த சொல்லிடுறேன், ஏன்னா அது ரொம்ப கம்மி. முதல் எபிசோடு எனக்கு பெருசா செட்டே ஆகல, ஏன்னா ஸ்டாக் ஆயிட்டேன். டேய் எல்லாருமே ரொம்ப செயற்கைத்தனமா நடிக்கிறீங்களே, இப்ப நான் வெப்சீரிஸ பாக்குறேன்னா விளம்பரத்தை பாக்குறேன்ன்ற மாதிரி முதல் எபிசோடு இவங்க காட்டுற ஓவர் டோஸ் பாசம்லாம் ஆத்தாடி விளம்பரத்தையே இவங்க 8 எபிசோடா எடுத்துருப்பானுங்களோன்னு பயம் வந்துச்சு. ஏன்னா முதல் எபிசோட பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. சத்யராஜ்லாம் ரொம்ப நேச்சுரலா ஃபன் பண்ணக்கூடிய ஆள்றா, ரொம்ப அவரை கிரிஞ்சு பண்ண வச்சிருவீங்களோன்னு பயந்தேன். ஆனா அப்படியே ரெண்டாவது மூணாவது நாலாவதுன்னு அடுத்தடுத்த எபிசோடுகள்ல ஃபன் மோடா கொண்டு போவாங்க. அதாவது இவர் லவ் ஏரியாவையும் ஃபன்னையும் கரெக்டான அளவுல கலந்து எல்லாரும் கொடுக்குற கவுண்டர்ஸ் எல்லாம் வெறித்தனமா இருக்கும். அண்ட் பசங்க கேரக்டர் பெருசா யூஸும் பண்ணல, அவங்களும் ஆட்ல வரா மாதிரி தான். சத்யராஜோட பசங்க பண்றது எல்லாமே இந்த ரக்ஷன் கேரக்டர் இவங்க எல்லாருமே ஆட்ல நடிக்கிற மாதிரி தான் நடிச்சிருப்பாங்க. சத்யராஜ் அவருக்கு இந்த ரோல் எல்லாம் 64 விளாசுற கேரக்டர், நம்மால் பிளே பாய் தனத்தையும் அதை விட முக்கியமா சமாளிக்கிறது, பாரதின்னு பேரை வச்சுக்கிட்டு இவர் அதை வச்சு விளையாடுறது, அண்ட் முக்கியமா இவர் லவ் ஸ்டோரி சொல்ல போவாரு, அதுக்கு அவங்க ஸ்டாப் பண்ணி ஏய் ஸ்டோரியை மட்டும் சொல்லு, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போடாதுன்ற மாதிரி அவங்க கொடுக்குற கவுண்டர் வேற லெவலா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கிரிஞ்சுப்பா விளம்பரம்ப்பா இப்படின்னு பார்த்த விஷயங்கள் எல்லாம் அடுத்த 7 எபிசோட்ல அதை வேற மாதிரி மாத்தி விட்டுருப்பானுங்க. எனக்கு கடைசி 7வது 8வதும் சேர்த்தே ஒரு எபிசோடா முடிச்சிருக்கலாமே, கொஞ்சம் இழுத்து இழுத்து முடிச்ச மாதிரி எனக்கு கடைசி 2 எபிசோட் ஃபீல் ஆச்சு. ஆனாலும் ஒரு நல்ல காமெடி வெப்சீரிஸ், நிறைய இடம் இல்ல நிறைய ஃபன் மூமெண்ட் ஒர்க் ஆச்சு. பிளாஷ்பேக் ஏரியாவா இருக்கட்டும், எமோஷனலி எனக்கு ரொம்ப டச் பண்ணல. அதை லைட்டா போற இடத்துல ஒரு கவுண்டர் போட்டு அதை காப்பாத்துருவாங்க, ஏன்னா கொஞ்சம் ஓவரா போனா கிரிஞ்ச் ஆயிடும். அந்த எலமெண்ட்ல கரெக்டா நிறுத்தி அதை காமெடியா மாத்தி நம்மள சிரிக்க வச்சிருவாங்களா. சோ அதனால நம்ம ரொம்ப ஃபீலிங்ஸ் குள்ள போறதுக்குள்ள இவங்க டக்குன்னு குபீர் சிரிப்பு கொடுத்துருவானுங்க. அதனால எனக்கு இந்த சீரிஸ் ஒர்க் ஆச்சு. நான் இது எதிர்பார்க்கல, ஏன்னா மொதல் எபிசோட்லயே கொஞ்சம் நல்லா செட் பண்ணி போட்டு போக போக இழுத்து இழுத்து முடிப்பாங்க. இதுல மொதல் எபிசோட தான் இழுவையா ஆக்கி ரெண்டாவது மூணாவதுக்கு அப்புறம் தான் நல்லாவே கொண்டு போனாங்க. சோ ஃபைனலி இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி நான் எதிர்பார்க்காத இந்த ஒரு சீரீஸ் எனக்கு எக்ஸைட்மெண்ட் கொடுத்துச்சு. நல்லா இருந்துச்சா, நல்ல ஒரு சீரீஸ் பார்த்தோன்ற ஒரு திருப்தியும் கிடைச்சது. கடைசியில தான் அது முடிச்ச இடம் நல்லா இருந்துச்சு, ஆனா 7வது 8வதையும் கொஞ்சம் இழுத்து முடிச்ச மாதிரி ஒரு குட்டி ஃபீல் இருந்துச்சு. சோ இந்த வெப் சீரிஸை கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. அப்புறம் எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும்னா பாகவதர் காலத்துக்கே நான் போய் அவ்வளோ திரும்புற இடம்லாம் பாட்டா ஒரு படம் வேணும்னா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் படத்தை ட்ரை பண்ணுங்க. இல்ல நான் விஜயாண்டனிக்காக கிளைமேக்ஸ்ல அப்படி என்னடா அட்வைஸை கொடுத்து வில்லனை இவர் வாட்டி வதைக்கிறாரு அதை நான் பார்த்தே ஆகணும்னா கண்டிப்பா மழை பிடிக்காத மனிதன ஒரு வாட்டி பாருங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல குறுக்க நெடுக்க டெக்ஸ்ட் வேற போடுவாங்க, மழை வரும் நேரம், இப்ப மாடியில வத்தல் காய போடும் நேரம், பால் பொங்க போகும் நேரம் இப்படின்ற மாதிரி குட்டி குட்டி சைட்ல டெக்ஸ்ட் வேற ஓடிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சில இடங்கள் தோணும். சோ அந்த படத்தையும் தாராளமா ட்ரை பண்ணுங்க. இதான்ப்பா. அப்புறம் இதை தாண்டி இன்னொரு வெப்சீரிஸ் பாத்துட்டு இருக்கேன், செம்மையா ஃபர்ஸ்ட் எபிசோட் சூப்பரா இருக்குது, மொத்தமா அதை முடிச்சுட்டு அது எப்படி இருக்கிற மாதிரி வீடியோ போடுறேன். சோ நீங்க இந்த வீக்கெண்ட்லாம் பார்த்து முடிச்சீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சோடா அப்படி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.